மனிதருக்கு வைக்கப்படலாம், தெய்வத்துக்கு யாருமே வைக்கப்படக்கூடாது. தலையில முக்காடு போட்டுருக்கோ, தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது மதுரை பாண்டிமணி அழைக்கும் பொழுது சாமி ஆடி வர்றவங்கள மேடைக்கு விட்டுருங்க. ஆண்கள்லாம் விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணுங்க, பெண்கள்லாம் நல்லா கைதட்டி குழந்தை போடுங்க. எல்லாம் அப்படியே கைதட்டுங்க பாப்போம். கைதட்டு, தட்டு கைதட்டு. கொஞ்சம் அந்த முக்கரெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. இந்த சாமி வைக்கிறப்ப எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்க சொல்லி அந்த பாண்டிமணி அடிக்கிறோம். மதுரை ஜில்லாவளி சிம்மத்த வீட்டில் அந்த மக்களுக்கும் அருளுக்கும் பாண்டிமணியே ஒரு சக்தி எப்படிப்பட்டது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் ஓடிவா பாண்டிமணி, ஓடிவா. தங்கிடாத உனக்கு தங்க முடியறவா, தங்கிடல்ல முடியறவா.
Hey, what's up?
இருந்தாலும் நமது அழைச்சிட்டாலும் இருந்தாலும் அந்த பாண்டிமொழியை தெய்வத்தை வணங்கணும் என்றால் எப்படி வணங்கணும்?